அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நம்ம இந்த இடத்துல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 12th ஸ்டாண்டர்டு ஃபிசிக்ஸு இம்பார்ட்டன்ட் 3 மார்க் அண்டு 5 மார்க் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு. நீங்கள் இந்த கொஷின்ஸ் வந்து படித்தாலே போதும், 25-45 மார்க்ஸ் வந்து கன்ஃபார்மாக எடுக்கலாம் 70க்கு. அதனால் கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் படிச்சுருங்க. ஆல்ரெடி நம்ம வந்து தமிழ் மீடியத்துக்கு வந்து அப்லோட் பண்ணிட்டோம். அந்த வீடியோஸை பார்க்கலன்னா பிளேலிஸ்டில் இருக்குது, அதை செக் பண்ணி பாருங்கள். 12th இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம், அதில் செக் பண்ணி பாருங்கள். முடிஞ்சால் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், அதில் நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் இங்கிலீஷ் மீடியத்துக்கான கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம். அதுக்கு மேலே நீங்கள்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. அடுத்தடுத்த வீடியோவில் முக்கியமான கொஸ்டின்ஸ் இதெல்லாமே அப்டேட் பண்ணுவோம், அது எல்லாமே தொடர்ந்து பாருங்கள். இதில் என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். வாட் ஆர் தி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ், பேஜ் நம்பர் வந்து 4 கொடுத்துருக்காங்க. கிவ் த அப்ளிகேஷன்ஸ் அண்ட் லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் கெப்பாசிட்டர், ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் ப்ரூவட் லா, வாட் இஸ் ஆங்கிள் ஆஃப் போலரைசேஷன் அண்ட் அப்டைன் த ஈக்குவேஷன் ஆஃப் ஆங்கிள் போலரைசேஷன், பேஜ் நம்பர் 54. புக்கில் நம்பரில் வந்து ஒரு சில சேஞ்சஸ் வரலாம், அப்டேட்டட் புக்காக இருந்தால் அதில் சேஞ்சஸ் வரும், செக் பண்ணி பார்த்துங்க. வாட் ஆர் த அப்ளிகேஷன் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரிக் செல்ஸு, வாட் இஸ் நியூக்ளியர் ஃபோல்ஸ் அண்டு கிவ் இட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ், கம்பேர் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டயா, பேரா, ஃபெர்ரோ, இதெல்லாம் நிறையா கொஸ்டின்ஸ்லாம் ரிப்பீட்டடாக இருக்குது. அதுக்கடுத்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கால்னாமீட்டர் டு அம்மீட்டர் அண்டு கால்வனாமீட்டர் டு வோல்ட் மீட்டர், அதுக்கடுத்து கிவ் த யூசஸ் ஆஃப் எட்டி கரண்ட்டு, வாட் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நியூட்ரான், வாட் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் நியூட்ரினோ, பேஜ் நம்பர் 64-66 கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் சீட்பேக் எஃபெக்ட், இந்த சீட்பேக் எஃபெக்ட்லாம் நிறையா கொஸ்டினில் கேட்குறாங்க. கிவ் அப்ளிகேஷனு, டிஃப்ரென்ஷியேட் ஐஆர் ரே, அதுக்கடுத்து யூவி ரே, எச்ரே, அதுக்கடுத்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃப்ரென்சல் அண்டு ஃப்ரான்ஃபர் டிஃப்ராக்ஷன், இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இதுவும் நிறையா கொஸ்டின் பேப்பரில் பார்க்கலாம். அதுக்கடுத்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இன்டர்ஃபரன்ஸ் அண்டு டிஃப்ராக்ஷனு, லிஸ்ட் அவுட் த அப்ளிகேஷன் ஆஃப் ஜெனர் டயோடு, வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் அண்டு டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் ஏசி கரண்ட்டு வென் கம்பேர்டு வித் டிசி கரண்ட். இந்த கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக தான் எடுத்திருக்கு. அதனால் இது எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் எல்லா கொஷின்ஸும் படிச்சுருங்க. கண்டிப்பாக இதிலேருந்து நீங்கள் வந்து பாஸ் பண்ணுற மார்க் விட அதிகப்படியான மார்க்ஸ் எடுக்கிற வரைக்கும் வரலாம். அதனால் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், கண்டிப்பாக இதிலேருந்து கொஷின்ஸ் நிறையா வரும். லிஸ்ட் அவுட் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் சோலார் செல், கிவ் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் எல்இடி, கிவ் த அப்ளிகேஷன் ஆஃப் ஃபோட்டோ டயட், அதுக்கடுத்து வாட் ஆர் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் இன்டகிரேட்டட் சர்க்யூட், லிஸ்ட்டு த அப்ளிகேஷன்ஸ் மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் ஃபைபர் ஆப்டிக் கம்யூனிகேஷன், லிஸ்ட் அவுட் த அப்ளிகேஷன் ஆஃப் ரேடார், லிஸ்ட் அவுட் த அட்வான்டேஜஸ் அண்டு லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் ஆம்ப்ளிட்யூடு மாடுலேஷன், லிஸ்ட் அவுட் த அட்வான்டேஜ் அண்ட் லிமிட்டேஷன் ஆஃப் ஃப்ரீக்வெண்ட்லி மாடுலேஷன், எக்ஸ்பிளைன் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரிக் செல்ஸ், டிஃப்ரென்ஷியேட் சீரீஸ் கனெக்ஷன் கெப்பாசிட்டர் அண்டு பேரலல் கனெக்ஷன் கெப்பாசிட்டர், வாட் இஸ் சேட்டலைட் கம்யூனிகேஷன் கிவ் இட்ஸ் அப்ளிகேஷன், டிஃப்ரென்ஷியேட் ஜூல் எஃபெக்ட் அண்டு பெல்டியர் எஃபெக்ட், டிஃப்ரென்ஷியேட் கொலம்ப்லா அண்டு பயோட் சாவாட் லா, இதெல்லாம் ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின்ஸு. எக்ஸ்பிளைன் எனர்ஜி லாசஸ் இன் டிரான்ஸ்ஃபார்மர், அதுக்கடுத்து அப்டைன் ஈக்குவேஷன் ஃபார் அடாப்டர் டெப்த்து, அப்டைன் த ஈக்குவேஷன் ஃபார் ரேடியஸ் எலிமினேஷன் ஸ்னெல் விண்டோ, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் அண்டு ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர், வாட் ஆர் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கொலம்ப் ஃபோர்ஸ் அண்டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், எக்ஸ்பிளைன் பைல் ஆஃப் பிளேட்ஸ், வாட் இஸ் கிரிட்டிக்கல் ஆங்கிள் அப்டைன் இட்ஸ் ஈக்குவேஷன், வாட் இஸ் டோட்டல் இன்டர்னல் ரெஃப்ளெக்ஷன், வாட் ஆர் த கண்டிஷன் ஃபார் டோட்டல் இன்டர்னல் ரெஃப்ளெக்ஷன், ஹவு வில் யூ இன்டியூஸ் அண்ட் இஎம்எஃப் பை சேஞ்சிங் த ஏரியா என்க்ளோஸ்ட் பை த காயில், எக்ஸ்பிளைன் பிரின்சிபல் ஆஃப் பொட்டன்ஷியோமீட்டர், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஜெனர் அண்டு அவலன்ஸ் டயோடு, டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இன்ஸ்ட்ரின்சிக் செமி கண்டக்டர் அண்டு எக்ஸ்ட்ரின்சிக் செமி கண்டக்டர், கிவ் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ஆசிலேட்டர், வாட் ஆர் த லாஸ் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரிக் செல், எக்ஸ்பிளைன் சீரீஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஸ்பெக்ட்ரம், ரைட் த அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் போலரைஸ்டு, வாட் இஸ் லாரன்ஸ் ஃபோர்ஸ், கிவ் இட்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ். மினிமம் இந்த 30 கொஷின்ஸ் வந்து படிச்சிங்க, அதுக்கடுத்து மேக்ஸிமம் எவ்வளோ படிக்க முடியுமோ அந்த கொஷின்ஸ் எல்லாமே படிச்சுருங்க. ஏன்னா இந்த 30 வரைக்கும் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே கண்டிப்பாக கேட்கக்கூடிய கொஷின்ஸு, ப்ளஸ் வந்து ஸ்லோலினஸ் இந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாங்கன்னா அவங்களாமே அட்டன் பண்ணக்கூடிய கொஷின்ஸாக தான் அதெல்லாமே இருக்குது. அதுக்கடுத்து இருக்கக்கூடியது அவரேஜ் அபோவ் அவரேஜ் இதெல்லாமே இருக்குது. அதனால் இந்த 47 கொஷின்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் கண்டிப்பாக படிச்சுருங்க. அதுக்கடுத்து இருக்கக்கூடியது 5 மார்க்ஸ். 5 மார்க்ஸில் என்னென்ன கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம்.
டிஸ்கஸ் த பிரின்சிபல் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் சைக்ளோட்ரான் இன் டீட்டெயில்டு, கிவ் இட்ஸ் லிமிட்டேஷன். அதுக்கடுத்து எக்ஸ்பிளைன் த ஒர்க்கிங் ஆஃப் சிங்கிள் ஃபேஸ் ஏசி ஜெனரேட்டர் வித் நெசசரி டயக்ராம். அப்டைன் த கண்டிஷன் ஃபார் பிரிட்ஜ் பேலன்ஸ் வித் வெங்ஸ்டன் பிரிட்ஜ். எக்ஸ்பிளைன் இன் டீட்டெயில்டு த எமிஷன் ஸ்பெக்ட்ரா அண்ட் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா. ரைட் டவுன் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் இன் இன்டெக்ரல் ஃபார்ம். டெரைவ் ஆன் எக்ஸ்பிரஷன் ஃபார் எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு டைபோல் ஆன் இட்ஸ் ஈக்குவேஷனல் பிளேன். ஸ்டேட் காஸ்லா எலக்ட்ரோஸ்டேட்டிக். அப்டைன் ஆன் எக்ஸ்பிரஷன் ஃபார் எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு ஆஃப் இன்ஃபினிட்டி லாங் சார்ஜடு ஒயர். டெரைவ் ஆன் எக்ஸ்பிரஷன் ஃபார் எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு டைபோல் ஆன் ஆக்சியல் லைனு. எக்ஸ்பிளைன் டீட்டெயில்டு கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் ஆஃப் வாண்டிகிராஃப் ஜெனரேட்டர். ஸோ மேத்தமெட்டிக்கலி தட் த ரொட்டேஷன் ஆஃப் எ காயில் இன் எ மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஓவர் ரொட்டேஷன் இன்டியூஸ் அண்ட் ஆல்டர்னேட்டிங் இஎம்எஃப் ஆஃப் ஒன் சைக்கிள். டெரைவ் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஃபார் ஃபேஸ் ஆங்கிள் பிட்வீன் அப்ளைடு வோல்டேஜ் அண்ட் கரண்ட் இன் ஏ ஆர்எல்சி சீரீஸ். அதுக்கடுத்து ஸ்டேட் அண்ட் ப்ரூ டி மார்கன் ஃபர்ஸ்ட்லா. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஹவு த இஎம்எஃப் ஆஃப் டூ செல்ஸ் ஆர் கம்பேர்டு யூஸிங் பொட்டன்ஷியோமீட்டர். எக்ஸ்பிளைன் த ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ட் ஆஃப் சீரீஸ் அண்ட் பேரலர் ரெசிஸ்டர். எக்ஸ்பிளைன் த மெத்தட் ஆஃப் மெஷர்மெண்ட் இன்டர்னல் ரெசிஸ்டன்ட் ஃபார் ஏ ஆஃப் ஏ செல் யூஸிங் பொட்டன்ஷியோமீட்டர். எக்ஸ்பிளைன் த டெட்டர்மினேஷன் ஆஃப் அன்னோன் ரெசிஸ்டன்ட் யூஸிங் மீட்டர் பிரிட்ஜ். டிஸ்கிரைப் த மைக்ரோஸ்கோபி மாடல் ஆஃப் கரண்ட் அண்ட் அப்டைன் ஜெனரல் ஃபார்ம் ஆஃப் ஓம்ஸ் லா. அப்டைன் த மேக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் ஹோம்ஸ்லாம். எக்ஸ்பிளைன் த ஜேஜே ஜாம்சன் கேட்டிருக்காங்க, அதை படிச்சுங்க. அதுக்கடுத்து ரேடியஸ் பற்றி கேட்டிருக்காங்க, அதையும் வந்து படிச்சுருங்க. இதில் இருக்கக்கூடிய ஃபைவ் மார்க்ஸ் எல்லாமே படிச்சுருங்க. அந்த டாட்டர் லைன் இருக்கிற வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அது எல்லாமே படிச்சுங்க. எபோ டாட்டர் லைனில் இருக்கிறதும் ரொம்ப முக்கியமானது, அதனால் இந்த ஃபைவ் மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாமே படிச்சுருங்க. இந்த ஃபைவ் மார்க்ஸ்லாம் எந்தளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you for watching.